ஹாய், வணக்கம் அண்டி. வணக்கம். வணக்கம். ஓகே, இன்றைய நாளில் மிக்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுது. நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல்? 59வது பிறந்த நாள். 60 சொல்லையில் 59வது பிறந்த நாள் முடிவிட்டு 60வது பிறந்த நாள் ஆரம்பிக்கிற இந்த தருணத்தில் என்ன யோசிக்கிறீங்க? அப்படிதான், சரிதானே? 59 முடிஞ்சு 60 இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணது. ஓ, சரிதானே. ஓகே, இன்றைய நாளில் மிக்க சந்தோஷமாக இருக்கிறீங்க. ஆனால் 59 சொல்ல முடியாது, கொஞ்சம் முழமையாக இருக்கிறீங்களா? ஒரு 15 வயசாக குறைச்சி சொல்லலாம் போல இருக்குது, சரிதானே? உண்மையிலேயே அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், நீங்கள் எந்த நேரமும் எல்லாரோடையும் கலகலப்பாக சிரிக்கிறது தான் காரணம், சரிதானே? அந்த உண்மையை வாய்விட்டு சிரித்தால் நோய்கள்லாம் பறந்து போயிருமென்று சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் உங்களோட கடைசி மாகாணம், சரிதானே? எந்த நேரம் எல்லாரோடையும் கலகலப்பாக சிரிச்சு கொண்டிருப்பார். ஓகே, அம்மாவனுடைய ஒரு இது இருக்குதானே வேணும், ஏன்னா சரி. இன்றைக்கு 59வது பிறந்த நாள்னு சொல்லி புதுக்குடி நைட் சர்ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். கட்டாயம் ஜாரன்று சொல்லி சொல்லணும், சரிதானே? அல்லது நீங்கள் பாப்போம், சரியாக சொல்கிறீங்களான்னு பார்ப்போம். பிள்ளையால் சொன்னால் என்ன செய்வோம், என்ன பனிஷ்மெண்ட் தரலாம்? ஒரு வேத பாட்டு கட்டாயம் நீங்கள் பாட்டு படிப்பீங்கள், கட்டாயம் ஒரு வேத பாட்டாவது படிக்கணும் எனக்கு சொல்லியிருந்தாங்க, சரிதானே சொல்லி. ஓகே, உங்களுக்கு ஒரு அழகான ஐசிங்கே கொண்டு வந்திருக்கு. உங்களை போல எந்த நேரமும் சிரிச்சிட்டு இருக்கிற பார்த்தீங்கள்னு சொன்னால், கலகலப்பாக சிரிச்சிட்டு இருக்கிற ஒரு ஐசிங்கே விஷய ஹாப்பி பர்த்டே அம்மான்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. அவருக்கா ராகுல் அவருக்கா கொடுத்து விடுங்க. விஷய ஹாப்பி பர்த்டே அம்மான்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. ரைட், ஓகே, நல்லா இருக்கா? உண்மையிலேயே உங்களை போல ஒரு சிரிச்சிட்டு இருக்கிற ஒரு கேக் ஒன்று தந்திருக்கிறாங்க. விளங்கல மாதிரி? இல்லை இல்லை இல்லை, நோ 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 நோ, நான் உண்மையை தான் சொல்றது கூட. ஓகே அண்டி, சரி. இப்போ நிறைய கிஃப்ட்கள் இருக்கு, சரிதானே? சரி, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யாரை கெஸ் பண்ணுறீங்களா? இந்த கேக்கை வேண்டின உடனே இது யார் தந்துருப்பாங்கன்னு நீங்கள் உங்களோட கெஸ்ஸிங்கை பார்ப்போம். யார் தந்திருப்பாங்க சில வேளைகள்ல வந்து இங்கேயும் இருக்கலாம், வெளிநாட்டிலையும் இருக்கலாம், தூர இடத்துலயும் இருக்கலாம், சரிதானே? அனுப்பி விட்டுட்டு வர முடியாதவங்களாகவும் இருக்கலாம். சரி, நீங்க யாரை கெஸ் பண்றீங்க இதுல? முதல் தடவையா உங்களை வந்து இப்படி செய்யக்கூடியது யாரா? என்ன சொல்றீங்க நீங்க? மகளை சொல்லவா அல்லது மகனை சொல்லவா? இங்க இருக்கிற மகனை சொல்லவா? கூடுதல அநேகமாக எல்லாரும் வெளிநாடத்தான் எதிர்பார்ப்பாங்க, ஆனா இங்க இருக்கிறவங்க அவங்களோட பெஸ்டா செய்வாங்க, சரிதானே? சரி, ஓகே, பார்க்கலாம். இன்னும் கிஃப்ட்கள் இருக்குது, நீங்கள் ஜோசிங்க. சரி, இப்போ இதுக்குள்ள என்ன இருக்கும் ஓப்பன் பண்ணுங்க. சொல்ல அழகான ஒரு சாரி. அப்படியா? சாரி சட்டை எல்லாம் வந்திருக்குது. ரைட், நல்லா இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச கலருன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பொருத்தமான கலராகவும் இருக்குது, அப்படிதானே? ஏன்னா சரி, இன்னொரு கிஃப்ட்ன்றது பேர் பச்சைக்கன் போல பச்சைக்கன். ஓ ஓ, அழகான பேர்ஸ் உண்டு. ஓ, இதில் அழகான பேர்ஸ் உண்டு இருக்குது, சரிதானே? ரைட் ரைட், இப்போ சொல்லுங்கள் யார் தந்திருப்பாங்க? மகள் எங்கே இருக்கிறாங்க? சுவிஸ்ல இருக்கிறாங்க. ஓகே, என்ன பேர் உங்களோட மகளுக்கு? ஷாலினி. ஷாலினி, ஓகே. அவங்க தந்திருப்பாங்க சொல்றீங்க, மருமகனையும் சொல்றாங்க. கட்டிக்கார நீங்கள், என்னன்னு சொன்னா ஒரு ஆளை சொன்னா பிழைச்சிருவேன் சொல்லி மருமகனையும் சொல்றீங்க. எப்பயுமே மகள் மேரை விட மருமக்கள்லாம் மாமியாரில் பாசம் கூட, சரிதானே? ஏன்னா நீங்கள் ஒரு உண்மையிலேயே ஒரு சரியான ஆன்சரை சொல்லியிருக்கீங்க. சரி, பார்க்கலாம். ரெண்டாவதாக நீங்கள் யாரை கெஸ் பண்ணுறீங்க? இன்னொரு கிஃப்ட் வந்து ரெண்டாவதாக பழமன் ராகுலன். பழமன் ராகுலன், சரி, பார்க்கலாம். அவங்க செய்திருக்கிறாங்கன்னு பார்க்குறீங்க. ஓகே, பார்ப்போமா? அழகான ஒரு குபேரன், உங்களுக்கு பணங்களை வாரி வழங்குகின்ற ஒரு குபேரன். இன்னொரு கிஃப்டும் இருக்குது,
மெதுவாக இதை ஓப்பன் பண்ணணும். தொல்வோட பச்சைக்கான் உள்ள ராவலம் பச்சைக்கான எல்லாடே கொடுக்கறதுக்காக என்னடி செய்து கொண்டு கிடைச்சி எந்த பேரை சொல்லுங்க. இல்லை நீயும் நீயும் பழமோ இல்லை அத்தானே நீ வந்து எனக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன். கவனம் கவனம் மெதுவா மெதுவா மெது மெதுவா அதுதான் மெதுவான்னு சொல்லி சொன்னேன். பேசுவோம் இப்போ கயனாக இருக்குது எங்களுக்கு கொடுத்து வேண்டி என்ன அப்படி திருப்பி எல்லாருங்க காட்டுங்க பார்த்துட்டீங்களா என்ன வரவு இன்றைய நாளில் வந்து அவர் உங்களோட இடத்துக்கு வந்திருக்கிறேன் சரிதானே. ஆ இன்றைக்கு ரெண்டு பேர் வந்திருக்கிறேன் உங்களோட இடத்துக்கு ரெண்டு பேரும் வந்து முக்கியமான ஆக்கள் சரிதானே. இன்றைய இடத்துல அவர் வந்திருக்கிறார். இன்றைய நாளில் அவர் வந்ததை எட்டு மிக்க மகிழ்ச்சி அப்படிதானே அண்டி உங்களோட முகத்தில் தெரியுது. சரி இப்போ சொல்லுங்கள் நீங்கள் சொன்ன ரெண்டு பேரும் இல்லை சரிதானே. ரெண்டு நீங்க சொன்ன ரெண்டு பேருமே இல்ல மூணு பேருமே இல்ல நாலு பேருமே இல்ல சரிதானே. உண்மையிலேயே நாலு பேரும் இல்ல உண்மையிலேயே நாலு பேரும் இல்ல இல்ல உண்மையிலேயே நாலு பேரும் இல்ல சரிதானே. ராகுலனும் பழமும் சரி பார்க்கலாம். சரி நீங்க கெஸ் பண்ணுங்க உண்மையிலேயே உங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் இருக்கு கடைசியா. இல்ல உண்மையிலேயே இல்ல இந்த இடத்துல அவங்க இல்ல சரிதானே. அதான் நான் பாக்குறேன் இந்த இடத்துல அவங்க இல்ல சரி உண்மையிலேயே அவங்க இல்ல நீங்க சொன்ன அவங்க இல்ல சரி சரி. எல்லாரும் சேர்ந்து எங்கட அண்டிக்காக ஒரு ஹாப்பி பர்த்டே சாங் ஒன்று படிப்போம். ஓகேயா? ஓகே எல்லாரும் ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டியர் ஆன்ட்டி ஹாப்பி பர்த்டே டு யூ. எப்போவுமே எங்கள்ட சிரிச்சுட்டு இருக்கிற ஆண்டி இப்போ திடீரென்று முகத்தில் ஒரு மாற்றம். என்னுடைய நாலு பிள்ளைகளும் இல்லை யாரப்பா இதை செய்தேன்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களுக்கு பாசமானவங்க உங்களில் உயிர் வச்சிருக்கிற ஒரு உருவங்கள் வந்து இதை செய்திருக்கிறாங்க. என்றைக்குமே அழக்கூடாது உங்களை நினைச்சு செய்திருக்கிறாங்க. எப்போவுமே எங்கள்ட ஆண்டி வந்து சந்தோஷமாக இருக்கணும் அம்மா வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி இந்த இடத்துல வந்து செய்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் உங்களுடைய இறைவனுடைய பக்தி இருக்கிற நீங்கள் இறைவனுடைய நல்லாசிகளை பெற்று அவ இறைவனில் வந்து மிக்க அன்பும் பாசமும் வச்சுக்கிற உங்களுக்கு வந்து ஒரு அந்த அவருடைய ஒரு சுருவத்தை வந்து இந்த இடத்துல தந்திருக்கிறாங்க. மிக்க சந்தோஷம் அழக்கூடாது. இந்த நாளில் உங்களை பார்க்குறதுக்கு உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க சரிதானே. சரி இன்னும் 10 கிஃப்ட் சரி இப்போ சொல்லுங்கள் லாஸ்ட்டாக இப்படியெல்லாம் செய்திருக்கிறது யாராக இருக்கும் யோசனையாக இருக்குது அப்படிதானே. ஏன்னா என்ன செய்வோம் சொல்லிவிடுவோமா? சரி நீங்களே சொல்லுங்கள் நீ. சரி இந்த இடத்துல நிற்கிறாங்க சரி பார்க்கலாம். ஒருத்தங்களை இந்த இடத்துல நிற்கிறாங்க இருக்கிறாங்களா நிற்கிறாங்களா இல்லை இருக்கிறாங்க 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 இருக்கிறாங்களா நிற்கிறாங்களா இல்லை இருக்கிறாங்க அப்படியா? சரி என்ன சரி இன்னொரு பாட்டு சரி ஓகே அதை ஓப்பன் பண்ணுங்க. ரெண்டு படத்தை பார்த்தா தெரியும் தானே இப்போ இல்லை அம்மா ரெண்டு அம்மா அலா எங்க எல்லாரும் லைன்லாம் நிற்கிறீங்க இப்போ தெரியுது. யாரம்மா? குட்டி அப்படி திருப்பி பாருங்க பார்த்தீங்களா உங்களோட அன்பு மகனை நீங்கள் வந்து சொல்லல உண்மையிலேயே அவன் முகம் மாறிடுது. என்னென்னு சொன்னால் பார்த்தீங்களா நான் அம்மாவுக்கு பக்கத்தில் இருக்கிறேன் நான் எந்த நேரமும் எல்லாரும் தூரத்தில் இருந்து காசுகளை அனுப்பினாலும் பக்கத்தில் இருந்து அன்பை வாரி சொறிகிறது வந்து நான் தான். என்றாலும் அவனுடைய முகம் என்றைக்குமே அவன் வந்து கஷ்டப்படக்கூடாது உங்களோட சரி அது பரவாயில்லை அம்மா தானே சரி பரவாயில்லை அம்மா வெளிநாட்டுக்காரர் தான் செய்திருப்பாங்கன்னு நினைச்சிக்கிறாங்க. குட்டி செய்திருக்கிறாங்க உங்களோட மகன் செய்திருக்கிறார். ஏன்னா உண்மையிலேயே இந்த நேரத்தில் வந்து எல்லாரையும் அழைச்சி சந்தோஷப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அழக்கூடாது ஆனந்த கண்ணீர் தான் என்னுடைய மகன் இப்படி இந்த மாதிரி செய்திருக்கிறாரன்னு சொல்லி சரி பார்க்கலாம். இன்னொரு கிஃப்ட்ன்றிருக்கு அதையும் பார்த்து விடுவோம். என்ன அண்டி இது என்னப்பா இது என்ன எல்லாரும் சிரிக்க பண்ணுற நீங்கள் ஜோக் அடிச்சு இது என்ன இது சரி அழக்கூடாது இந்த நாளில் அழக்கூடாது நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அது இருக்க நீங்கள் பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பார்த்துட்டு பார்த்துட்டீங்களா பார்த்துட்டீங்களா சரி ஓகே. உங்களுடைய மகன் மேர் இரண்டு பேரும் வந்து இந்த கிஃப்டை தந்திருக்கிறாங்க
மூண்டு அப்படியா? சரி, அவங்க தந்திருக்கிறாங்க. சரி ஓகே, இதில் வந்து உண்மையிலேயே தாய்க்கு தாயாக நேசிக்கிற உங்களோட மகனண்டு நீங்கள் சொன்னீங்க, அவரும் உங்களுடைய அம்மாண்டு எனக்கு சொல்லியிருந்தார் ராகுலன், சரிதானே? உண்மையிலேயே அவர் நினைச்சி அம்மாவுக்கு செய்யணுமென்று சொல்லி உங்களோட குடும்பத்தில் ஒருவராக அவர் இருக்கிறார், சரிதானே? இது உங்களுடைய மகனுடைய நண்பனாக இருந்தாலும் அவரும் ஒரு அவருக்கு ஒரு சகோதரம் மாதிரி. ஒரு கவிதையை அதில் எழுதியிருந்தார், நீங்கள் அதில் கவனிக்கல, நான் அதை வாசித்து காட்டலாம்னு இருக்கிறேன், பார்க்கலாம். என் அன்னைக்கு நிகரான அன்னையாக இருந்து என்மேல் அன்பு, அக்கறை, அரவணைப்பு, பாசம், நேசம், தியாகம் என எல்லா உணர்வுகளையும் ஒரே இடத்தில் பெற முடிந்ததென்றால் உங்களிடத்தில் மட்டுமே அம்மா. அம்மா, ஆயிரம் சொந்தங்கள் எனக்கு இருந்தாலும் உங்களை போன்று அன்பு செய்ய யாரும் இல்லை இவ்வுலகில் அம்மா. உங்களை கண்ட நாள் தொடக்கம் நீங்கள் என்னில் காட்டிய அக்கறையும் உங்கள் மகன் போன்று அரவணைப்பும் பாசமும் என்னை பெற்ற அம்மா என்னருகில் இல்லை என்ற கவலையினை மறந்தேன் அம்மா. நீங்கள் நோய் நொடி இன்றி சந்தோஷமாக பல்லாண்டு காலம் வாழ இந்த பிறந்த நாளில் உங்களை மகனாக வாழ்த்தி நிற்கிறேன் என்று சொல்லி ஒரு குட்டி கவிதையை தந்திருக்கிறாங்க. வாயினால் சொல்ல முடியாவிட்டாலும் அந்த கவிதையினால் உங்களை வடிச்சிருக்கிறாங்க. என்றைக்குமே அவருடைய அவரை ஒரு நல்வழிப்படுத்துகிற ஒரு ஆதரவு நீங்கள் அம்மாவாக இருந்து என்றைக்குமே அதை மறக்காமல் இருக்கிறார். எப்போவுமே அவர் மறக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் உங்களுடைய ஒரு மகனாகவும் இருக்கிறார். அவரும் அவருடைய குடும்பமும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த தருணத்தில் இறைவனிடத்தில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நான். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நிற்கிறேன். ஓகே தானேண்ணா? சரி ஓகே. சரி, இந்த கிஃப்ட்டுகளை எல்லாம் ஜார் தந்துருக்கா சொல்லி விடுவோமா? ஆ சரி, இந்த தருணத்தில் உங்களுக்காக செய்த உங்களோட குட்டி மகனுக்கு என்ன சொல்கிறீங்க? உங்களோட மகனுக்கு என்ன சொல்கிறீங்க? எந்த நேரம் எனக்கு அருகில் இருக்கிறது அவர் தானே, நன்றி தானே. சரி, உங்களுக்கு மகனாக உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் நினைச்சு செய்து இந்த இடத்துல வந்து உங்களை சந்தோஷப்படுத்தணும் நினைச்சிருக்கிற உங்களோட மகன் ராகுலனுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அவருக்கும் நன்றி தான். நன்றி மட்டும் காணுமா? ஒரே ரெண்டு பேரையும் ஒரே நிலையில தான் வச்சிருக்கிறேன். அதுதான், அதுதான், ரெண்டு பேருக்கும் ஒரே நன்றி. ஒரே நன்றி தான். அப்படியா? சரி ஓகே. இந்த கிஃப்ட்டுகளை எல்லாம் வந்து ஜார் தந்திருக்கிறாங்க, அனைத்து வேற கிஃப்ட்டுகளையும் வந்து இந்த ஐசிங் கேக்கை வந்து உங்களோட ஹரி ஷாலுவா ஷாலு தந்திருக்கிறாங்க. ஓகே தானே? ஏன்னா ரைட், இந்த கிளாஸ் ஃப்ரேமை வந்து ராகுலனும் பழமும் தந்திருக்கிறாங்க. இந்த உடுப்பை வந்து ராகுலனும் பழமும் தந்திருக்கிறாங்க. இந்த குபேரனை வந்து உங்களோட மகள் தந்திருக்கிறாங்க, கரி ஷாலு அவங்களோட மிஸ்டர் அவங்கள தந்திருக்கிறாங்க. ஓகேயா? அவரும் சேர்ந்து இந்த உங்களோட பேசையும் தர்ஷனா அவங்க தந்திருக்கிறாங்க. சரி தானே? தர்ஷனா தந்திருக்கிறாங்க. இந்த சூசியப்பர் சிலையை வந்து அவங்களும் தான் தந்திருக்கிறாங்க, தர்ஷனா தந்திருக்கிறாங்க. ஓகே தானே? ஏன்னா சந்தோஷமா சந்தோஷமா இப்போ தான் சிரிக்கிறீங்களா? ஏன்னா மகளை சொன்னோன்னா தான் சிரிக்கிறீங்க, அல்ல மருமகனை சொன்னோன்னா சிரிக்கிறீங்களோ? எல்லாரும் ஒரே இல்லை மாதிரி, ஒரே மாதிரி தானே? சரி, நல்லா வெட்டி கதைப்பீங்க, உங்களோட கதைச்சி வெளியிலான்னு தெரியும் எனக்கு. சரி தானே? ஓகே ஆண்டி, சந்தோஷம், மிக்க சந்தோஷம். அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எல்லாருக்கும் நன்றி. நன்றி, நன்றி மட்டும்தான். என்றைக்குமே அவங்களும் அவங்களோட குடும்பமும் நல்லா இருக்கணும்னு சொல்லி உண்மையிலேயே நினைக்கிறது ஒரு தாய் தான். தனக்காக மன்றாடாவிட்டாலும் வந்து பிள்ளைகளுக்காகத்தான் மன்றாடுவது கூட. சரி ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்டி, குட் லக். ஒருக்கா கேக் ஒருக்கா கட் பண்ணுவோம், சரியா? எல்லாத்தையும்
ஓகே, சந்தோஷம் ஆண்டி. இதை என்ன இருக்கு? சரி, ஓகே, மிக்க சந்தோஷமாக இருக்கிறீங்க. ஆனால் இடையில தான் நான் அளவை வச்சுட்டேனோ தெரியாது, அப்படி இல்லைன்னா. சரி, மிக்க சந்தோஷமாக என்றைக்குமே நீங்கள் என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கணும் என்று சொல்லி இந்த நாளில் நான் வேண்டிக் கொள்ளுறேன். ஓகே, சரி, ஓகே ஆண்டி, தேங்க்யூ ஸோ மச், குட் லக்.